நேச்சுரா மாதிரி இருக்கானு நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிக்கு மாமி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேருக்கு மேங்கோஸ் ஃபேவரட்டா இருக்கும், எனக்கும் அப்படிதான். நேச்சுரான ஒரு சாக்லேட் வந்திருக்கும், அது ஃபுல்லா மேங்கோ ஃபிளேவர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றது அந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ கடைசியிலேயே அது எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ஹானஸ்டா என்ன இருக்கோ அதை சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நான் ரொம்ப நாள் முன்னாடியே எடுத்துட்டேன், ஆனா என் சேனல்ல மற்ற வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால இதை போஸ்ட் பண்ணாம வச்சிருந்தேன். சோ மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ளயாவது இந்த போஸ்ட் பண்ணணும்ன்றதுக்காக இப்ப போஸ்ட் பண்றேன். யார் யாருக்கெல்லாம் மேங்கோ பிடிக்குமோ கண்டிப்பா இதை செஞ்சு வைங்க, ரொம்ப நாள் நல்லா இருக்கும், ஆனா ரொம்ப சீக்கிரமே அது காலி ஆயிடும். இப்ப மேங்கோ ஷீட்ஸ் செய்ய நான் 1 kg வெறும் மேங்கோ ஃபிளஷ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதோட பல்ப் மட்டும் ஸ்கூப் பண்ணி. ஸோ இதை வந்து இப்ப மிக்சர்ல போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊத்தாம இந்த பல்ப் மட்டும் போட்டு கட்டி இல்லாம அரைச்சிக்கலாம். இப்ப கட்டி இல்லாம இந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க நல்லா. இது வந்து எனக்கு 2 கப்புக்கு மேல வரும். இப்போ ஒரு பேன்ல இது எல்லாத்தையும் ஊத்திக்கலாம். இப்ப இந்த மாதிரி பேன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறம் 1/4 கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மாம்பழம் இனிப்புக்கு ஏத்த மாதிரிதான் சுகர் மாறிக்கிட்டே இருக்கும். நான் இப்ப 1/4 கப் போடுறேன். எனக்கு இன்னும் தேவைப்பட்டா நான் ஆட் பண்ணிப்பேன். சோ நீங்க வந்து டேஸ்ட் பார்த்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு சூஸ் பண்ற மாம்பழம் கொஞ்சம் புளிப்பாவும் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்னஸும் நல்லா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. லைட்டா புளிப்பு இருக்கும் போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இதுல ஒரு பின் சால்ட் போட்டுக்கிறேன். அண்ட் சுகர் டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனால இன்னொரு 1/4 கப் போடுறேன். சுகர் போட்டோடனே கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா நல்லா கட்டி ஆயிடும். கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 10-15 மினிட்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவு கட்டியா வந்துருச்சு. சோ இந்த ஸ்டேஜ் அவ்வளவுதான், இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, இல்ல எதுனாலும் எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் டீப்பரா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. சோ நான் இதுல கீ போட்டு கிரீஸ் பண்ணிக்க போறேன். இப்போ இந்த பிளேட்ல நம்ம செஞ்சு வச்சதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த அளவு கட்டியா வேணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாம்பழ மிக்சர் அந்த பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் திக்கா தான் போட்டிருக்கேன், அப்பதான் ஷீட்ஸ் நல்லா இருக்கும். சோ இது வந்து ஒரு 2-3 டேஸ் வெயிலுக்கு ஏத்த மாதிரி காய வைங்க, நல்லா ஷீட் காயணும். இப்ப இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணிக்கோங்க, அப்பதான் இந்த டர்ட் எல்லாம் படாம இருக்கும் ஈரமா இருக்கறனால. சோ வெயில நல்லா காய வச்சிடலாம். ரொம்ப தின் கிளாத்தா எடுத்துக்கோங்க. நல்லாவே காஞ்சிருச்சு. ஒரு 4 டேஸ்க்கு மேல நான் காய வச்சேன், ஏன்னா நான் கொஞ்சம் மொத்தமா ஊத்திருந்தேன். அண்ட் இது பாத்தீங்கன்னா என்னோட குட்டி லிட்டில் சாம் பண்ண வேலை, என் அணில் குட்டி கழிச்சு வச்சுட்டாங்க டேஸ்ட் பண்றேன்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே, இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து இந்த நேச்சுரா மாதிரி இருக்கானு நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அண்ட் ஆக்சுவலி என் குழந்தைக்கு இந்த மேங்கோ பைட் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பிளேட்டை விட்டு எனக்கு நல்லாவே வந்தது. கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு அதை எடுத்து கட்டாமல் போயிட்டேன். நான் கீ போட்டதுனால நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா கீ டேஸ்ட் கொஞ்சம் வருது. இதில் பிடிக்காதவங்க அந்த எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்படியே மேங்கோ ஸ்மெல் பயங்கரமாக வருது. இதான் நம்மளோட மேங்கோ பைட். தெலுங்கில் ஒரு வீடியோ இருந்தது, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணியிருந்தாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப மெலிசா பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் மொத்தமாக பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் இதுதான் ஆக்சுவலி நேச்சுரா மாதிரியும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதில் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லாவே திக்காக தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுட்டு குழந்தைங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, நேச்சுரலில் கொஞ்சம் நல்லா புளிப்பு டேஸ்ட்டு வருது. நம்ம சூஸ் பண்ண மாம்பழத்தில் அவ்வளோ புளிப்பெல்லாம் கிடையாது, நல்லா இனிப்பாக இருந்தது. ஸோ தட் அந்த புளிப்பு டேஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இது வந்து உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்கிறோம். என்ன மாதிரி யார் யாரெல்லாம் மேங்கோ பைத்தியம்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் அவர் ஃபேமிலி கிளப்.